1948 ஆண்டு எங்கள் தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்கள் சிங்கப்பூரிலே வழக்கறிஞராக இருந்து அவருக்கு கீழே 8 ஆங்கிலேயர்கள் வழக்கறிஞராக இருந்தாங்க. பாருங்க தமிழை எவ்வளவு பெருசா நடத்திருக்காங்க. அவர் ஒரு வழக்கறிஞர் குழுமம் நடத்தி இருக்கிறார் சிங்கப்பூரிலே ஆதித்தனார் அவர்கள். அந்த குழுமத்திலே அவருக்கு கீழே 8 ஆங்கிலேய வழக்கறிஞர்கள் இருந்தார். அப்படிப்பட்ட அந்த ஆதித்தனார் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு செல்ல வேண்டும், தமிழ்நாட்டிலே முதலாவதாக ஏடு நடத்த வேண்டும், இந்த தமிழர்களை விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும். ஏன் விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும்? அவருடைய பட்டை 2 உலகப் போரின் முதல் உலகப் போரிலும் தந்தை ஆதித்தனார் அவர்கள் லண்டனிலே படித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் தன்னுடைய சுய சம்பாத்தியத்திலேதான் லண்டனிலே பாரிஸ்டர் படிப்பு படித்தார். அப்படி படிப்பதற்கான செலவு வேண்டுமல்லவா? அந்த செலவை ஈடு செய்வதற்காக தந்தை ஆதித்தனார் அவர்கள் யுத்தகலத்திற்கே சென்று செய்திகளை சேகரித்து லண்டனிலே நடைபெறுகிற ஆங்கில ஏடுகளுக்கு அந்த யுத்த செய்திகளை கட்டுரைகளாக ஆக்கி கொடுத்து அதன் மூலம் ஊதியம் பெற்றார். அதன் மூலம் ஊதியம் பெற்றது ஒரு பெரிதல்ல. அவர் சொல்லுகிறார், அவருடைய எழுதுகிறார், அப்படி நான் செய்திகளை சேகரிப்பதற்காக உலகப் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது உலகப் போரினுடைய களங்களிலே சென்று பார்த்தபோது எல்லா களங்களிலும் நேச நாட்டு படைகளில் அச்சு நாட்டு படைகளில் தமிழர்கள் இருந்தார்கள். ஆறு வெள்ளைக்காரனுக்காக உயிர் கொடுத்து பாடுபட்டவன் தமிழர். 2 நாட்டு படைகளிலும் 2 அணிகளிலும் என்னுடைய தமிழர்கள், என்னுடைய உடன்பிறப்புகள் சிப்பாய்களாக வீரர்களாக வீர போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் நினைத்தேன், இவர்களெல்லாம் என் தாய் தமிழகத்திற்கு போராடுவார்களானா? என் தாய் தமிழகத்தை வென்றெடுக்க முடியுமே? என் தாய் தமிழகத்தினுடைய விடுதலையை வென்றெடுக்க முடியுமே என்று நான் நினைத்தேன். ஆனால் தமிழகத்திற்கு வந்து பார்த்தால் இங்கே தமிழர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, தமிழர்களிடத்திலே விழிப்புணர்வு இல்லை, உலக அரசியலை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனவே முதல் முதலாக இவர்களுக்காக ஒரு ஏடு நடத்த வேண்டும், இவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் தமிழர்களுக்கு என்று நான் வந்தேன் என்று சொல்கிறார். 1942 ஆண்டு அவர் சிங்கப்பூரிலே இருந்து வெற்றிகரமான வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு தமிழகத்திற்கு வருகிறார். பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்காக. பத்திரிகை ஆரம்பிப்பது என்பது வியாபாரத்திற்காக அல்ல, பிறகு அதனை வியாபாரத்திற்காகவும் பயன்படுத்தினார். என்றாலும் கூட அவர் தமிழகத்தின் விடுதலையை நோக்கித்தான் அந்த பத்திரிகையை தொடங்க வேண்டும் என்று பத்திரிகையை தொடங்கினார். பிப்ரவரி மாதம், ஜூலை மாதம் தமிழ் ராஜ்ய கட்சி என்று ஒரு பெரிய மாநாட்டினை எழும்பூரிலே இருக்கிற அந்த வெள்ளை மாளிகையிலே நடத்தினார். அந்த மாளிகையினுடைய மகளிர் வரவேற்பு குழு தலைவர் யார் தெரியுமா? பெரியாருக்கு பெரியார் என்கிற பட்டம் கொடுத்தாரே, டாக்டர் தர்மாம்பாள். அவர்கள்தான் ஆதித்தனார் தொடங்கிய அந்த தமிழ் ராஜ்ய கட்சியினுடைய மாநாட்டுக்கு பெண்கள் அணி தலைவர். அந்த மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் யாரு? சோமசுந்தர பாரதியார். இனிமேல் தமிழ்நாட்டை வென்றெடுக்க நாம் தொடங்குவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றினார்கள். நான் இதனை சொல்லுகிற போது ஒன்றை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றைக்கு பிரெஞ்சு காலனிகளாக இருந்த, பிரிட்டிஷ் காலனிகளாக இருந்த, போர்த்துகீஸ் காலனியாக இருந்த, டச்சு காலனிகளாக இருந்த 35 நாடுகளில் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருந்தார். 35 நாடு, ஒரு நாடு, 2 நாடு, 35 நாடுகளில் மலேசியா, சிங்கப்பூர், ஃபிஜி, மடகாஸ்கர், தென்னாப்பிரிக்காவில், தென்னமெரிக்காவிலே உள்ள குயானா,
போன்று 35 நாடுகளிலே தமிழர்கள் பெரும்பான்மையாக இருந்தார்கள். அந்த 35 நாடுகளும் விடுதலை பெற்றிருக்குமானால் இன்றைக்கு உலக வரலாற்றிலே 10க்கும் மேற்பட்ட தமிழ்நாடுகள் இருந்திருக்கும். நாம எவ்வளவு ஏமாந்திருக்கிறோம் பாருங்க ஐயா, ஒரு தமிழ்நாடு அல்ல 10க்கும் மேற்பட்ட தமிழ்நாடுகள் இருந்திருக்கும். ஆனால் அது பறிகொடுத்தது யார்? 1947 இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆனால் நான் முன்னாலே சொன்ன 35 நாடுகள் பெரும்பாலும் 60களுக்கு பிறகு விடுதலை பெற்றன. எனவே முதலிலே விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய பிரதம மந்திரி நேரு அவர்கள் இருக்கிறார்கள், பண்டித நேரு, பண்டித ஜவஹர்லால் நேரு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தமிழ்நாட்டில் தொண்டியிலிருந்து புதுச்சேரி வரை, சென்னை வரை 11 துறைமுகங்களிலே இருந்து தமிழர்கள் தென்னாப்பிரிக்கா உட்பட இந்த 35 நாடுகளோடும் உறவு வைத்துக் கொண்டிருந்தார்கள். நானே சிறுவனாக இருந்தபோது என்னுடைய ஊரிலே கிராமப்புறத்திலே தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கிற சேர்ந்தமரம் என்கிற ஒரு ஊரிலே பள்ளியிலே படித்தேன். அப்படி பள்ளியிலே படித்தபோது பக்கத்திலே இருந்தவர்கள் பல பேர் சிங்கப்பூரிலே வாழ்ந்தார்கள், மலேசியாவிலே வாழ்ந்தார்கள், பர்மாவிலே வாழ்ந்தார்கள். எழுத படிக்க தெரியாதவர்கள் சிறுவனான என்னை தூக்கி என்னை கூப்பிட்டு கடிதம் எழுத சொல்லுவார்கள். அப்படி கடிதம் எழுதியிருக்கிறேன், தமிழில் தான் எழுதியிருக்கிறேன், தமிழில் தான் முகவரி எழுதியிருக்கிறேன். பர்மாவுக்கும் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் தமிழிலே முகவரி எழுதி கடிதங்கள் போயிருக்கின்றன. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழில் கடிதம் எழுத போகுமா ஐயா? செந்தமிழ் சீமான் அவர்களே உங்களை கேட்கிறேன், கேட்குமா போகுமா? அன்னைக்கு பர்மாவுக்கு தமிழ்ல எழுதி, மலேசியாவுக்கு தமிழ்ல எழுதி, அது பள்ளி தொடக்க பள்ளியில படிக்கிற மாணவன் நான். அப்போ எழுதி எல்லா நாடுகளுக்கும் தமிழிலேயே கடித போக்குவரத்து நடந்திருக்கிறது. அப்படி 11 துறைமுகங்களிலே இருந்து 35 நாடுகளோடு தமிழர்கள் உறவு வைத்திருந்தார்கள். நேரு பண்டிதர் வந்தார், இந்த 11 துறைமுகங்களையும் மூடிட்டார். கப்பல் போக்குவரத்து கூடாது, வெளிநாடுகளோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பம்பாய் துறைமுகத்தில் இருந்து போங்க, காண்டா துறைமுகத்தில் இருந்து போங்க அப்படின்னு தமிழ்நாட்டு தொடர்பை அறுத்து விட்டார்கள். அதனுடைய விளைவாக அந்த மேற்கு கடற்கரை துறைமுகங்களிலே இருந்து யார் யார் அந்த வெளிநாடுகளுக்கு போனார்கள்? பீகாரிகள் போனார்கள், மார்வாடிகள் போனார்கள், ராஜஸ்தானிகள் போனார்கள், குஜராத்திகள் போனார்கள். இதனுடைய விளைவு இந்த 35 நாடுகளும் விடுதலை பெறுகிற போது தமிழன் முதலமைச்சராக, தமிழன் பிரதம மந்திரியாக, தமிழன் ஜனாதிபதியாக வரவேண்டிய அந்த நாடுகளிலே இந்திக்காரர்கள் வந்து விட்டார்கள், குறிப்பாக பீகாரிகள் வந்து விட்டார்கள். குயானாவுக்கு பீகாரி அதிபர், மொரீசியஸுக்கு பீகாரி ஜனாதிபதி. என்னடா தமிழன் உழைத்து உருவாக்கிய நாடுகளில் இந்த பீகாரிகளும் குஜராத்திகளும் மார்வாடிகளும் போய் இன்றைக்கு அதனுடைய ஆளுநர்களாக வந்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமோ? தமிழ்நாட்டில் நீங்க ஆர் என் ரவி ஆளுநராக வந்திருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் அவர்? அவர் உளவுத்துறை அதிகாரி, உளவுத்துறை அதிகாரியா? அவர் ஒரு பீகாரி. பீகாரி தான் தமிழ்நாடு, தமிழன் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் தமிழன் ஆட்சிக்கு வர முடியாதபடி ஆக்கியவர்கள் பீகாரிகள். நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள.